வணக்கம் நண்பா, இன்னைக்கு நாம ஒன் பிளஸ் நார்ட் மொபைலை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த மொபைலோட ப்ளஸ் என்ன, அதாவது பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்பெல்லாம் புது புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மொபைல் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன், கஸ்டமர் கேர் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 29,999 போட்டிருக்காங்க. ஸோ நான் வாங்கியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GB வந்து ரோமு. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. ஸோ மொத்தம் இதில் ரெண்டு கலர் இருக்குது, ப்ளூ பிளாக்கு. எனக்கு ப்ளூ பிடிச்சிருக்காங்க, நான் ப்ளூ வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் சைடில் தான் ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் கையில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ செம வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே கார்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாடோட சிம்பிள்ஸ் வந்து அந்த ஸ்டிக்கரிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் தான். ஸோ சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக ஏறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு நம்ம டிஸ்சார்ஜ் ஆனாலும் காமன் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாகவும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். மொபைல் வந்து பாருங்கள், ஸோ செம கிளாஸியாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம வெயிட்லெஸ்ஸு அண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம பேக் சைடில் வந்து ஃபோனை பிடிக்கும் போதே கரெக்டாக நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்டில் கேமரா அந்த இடத்துல வரும். ஸோ இவங்க கேமராவை சைடில் வச்சிருக்கிறது ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸான விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றேன். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து இவ்வளவு தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் கொடுத்துட்டு என்ன செட்டிங்ஸு, நெட்ஒர்க்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துட்றேன். ஸோ டேட் அண்ட் டைம் செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் லாக்குக்கு பாஸ்வேர்டும் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் கேமரா எடுத்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி சாம்சங் S6 எட்ஜு அந்த சாம்சங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா அதில் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்து ஒரு பட்ஜெட் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கேமரா கிளாரிட்டி இருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இது போக வேறு எந்த மாதிரியெல்லாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விக்னேஸ்வரன்.